மாகாண செய்திகள் தொகுத்தளிப்பவர் பிரியதர்சினி செல்வதுரை. தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சின் 2023 ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தின் கீழ் மாத்தளை மாவட்ட அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கான செயற்பாட்டு திறன் அபிவிருத்தி பயிற்சி நிகழ்ச்சி தம்புளை பிரதேச செயலக கூட்ட மண்டபத்தில் இடம்பெற்றது. தம்புளை உதவி பிரதேச செயலாளர் ஏஜிஎஸ்எல் தென்னக்கோன் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. உக்குவளை பிரதேச செயலகமும் உக்குவளை பிரதேச சபையும் இணைந்து நடத்தும் 20 நாள் இலவச தையல் பயிற்சி நெறி உக்குவள பிரதேச சபை கூட்ட மண்டபத்தில் ஆரம்பமானது. உக்குவளை பிரதேச செயலக பிரிவைச் சேர்ந்த 100 பயனாளிகள் பயிற்சியில் கலந்து கொள்கின்றனர். உக்குவள பிரதேச செயலக பிரிவில் இளைஞர் விவகார, பெண்கள், வர்த்தக மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி ஆகிய துறைகளால் இந்த வேலை திட்டம் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்ட செயலகம் மற்றும் சமூக சேவைகள் பிரிவின் ஏற்பாட்டில் மாவட்ட அரசாங்க அதிபர் சாமிந்த ஹெட்டி ஆராய்ச்சி தலைமையில் மாற்றுத்திறனாளிகள் தினம் நேற்று திருவண்ணாமலை மாவட்ட செயலக பிரதான மாநாட்டு ஒன்று கூடல் மண்டபத்தில் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள 11 பிரதேச செயலக பிரிவுகளிலும் உள்ள மாற்றுத்திறனாளிகள் இதில் கலந்து கொண்டனர். சக்கர நாற்காலி கடினப்பந்து போட்டி நடைபெற்றதுடன் கலந்து கொண்ட மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் அன்பளிப்புகள் வழங்கப்பட்டன. பாராளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் அலகொல்ல லக்கிலேண்ட் கம்பஹா கேகீல் மண் சரிவினால் பாதிக்கப்பட்ட ஹப்புத்தலை தங்கமலை கெல்பன் பத்குட தோட்டங்களுக்கு விஜயம் செய்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கியுள்ளார். அவர்களின் குறைநிறைகளை கேட்டறிந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடி நிரந்தர குடியிருப்புகளை அமைப்பதற்கு விரைவில் நடவடிக்கை எடுப்பதாகவும் உறுதியளித்தார். அத்துடன் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்களை வழங்குவது குறித்தும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். இலங்கையின் 2வது இயற்கை எரிவாயு மின் உற்பத்தி நிலையம் முத்துராஜ வெளவில் நிர்மாணிக்கப்பட உள்ளது. இதன் கட்டுமான பணிகள் அடுத்த ஆண்டு ஆரம்பிக்கப்படும். 2026 அதன் கட்டுமான பணிகள் நிறைவடையும். இதற்கென 750 மில்லியன் ரூபாய் செலவிடப்படும். இதன் மூலம் 350 மெகாவாட் மின்சாரம் தேசிய மின் கட்டமைப்பில் சேர்க்கப்படும். இலங்கை காணி அபிவிருத்தி கூட்டுத்தாபனத்திற்கு சொந்தமான முத்துராஜவெல பிரதேசத்தில் 10 ஏக்கர் காணி இந்த மின் நிலையத்தை அமைப்பதற்காக வழங்கப்பட்டுள்ளது. கண்டி மறை மாவட்டத்திற்கு உட்பட்ட நுவரெலியா புனித பிரான்சிஸ் சவேரியார் ஆலயத்தின் 175வது வருட ஜூபிலி பெருவிழா கோலாகலமாக இடம்பெற்றது. நுவரெலியா புனித பிரான்சிஸ் சவேரியார் ஆலயத்தின் பங்கு தந்தை சுதத் ரோஹன பெரேரா தலைமையில் விழா இடம்பெற்றது. கண்டி மறை மாவட்ட ஆயர் வணக்கத்திற்குரிய கலாநிதி வெலன்ஸ் மெண்டிஸ் ஆண்டகை பிரதம அதிதியாக கலந்து கொண்டிருந்தார். ஊசி மூலம் போதை வஸ்து மருந்தை ஏற்றிக்கொள்வோரின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது எய்ட்ஸ் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் சாத்தியம் காணப்படுவதாக வடபிராந்திய பாலியல் நோய் தடுப்பு சிகிச்சை நிலைய வைத்திய நிபுணர் ஏ ருஹான் தெரிவித்துள்ளார். உலக எய்ட்ஸ் தினத்திற்கு அமைவாக இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாண மாவட்டத்தில் ஊசி மூலம் போதை வஸ்து ஏற்றிக்கொள்வோரின் எண்ணிக்கை அண்மைய நாட்களில் அதிகரித்து வருகிறது. சமூகத்தை வலுப்படுத்துவோம், எய்ட்ஸ் நோயை தடுப்போம் எனும் தொனிப்பொருளில் இம்முறை உலக எய்ட்ஸ் தினம் கொண்டாடப்பட்டது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் ஹோட்டல்கள், வர்த்தக நிலையங்களில் கடமையாற்றுவதற்கு இந்த இரத்த பரிசோதனை மேற்கொள்ளப்படுவதாகவும் எதிர்காலத்தில் அபாயமான இடங்கள் என கருதப்படும் இடங்களிலும் இந்த இரத்த பரிசோதனை மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் வடபிராந்திய பாலியல் நோய் தடுப்பு சிகிச்சை நிலைய வைத்திய நிபுணர் ஏ ரொஹான் மேலும் தெரிவித்தார். இது செய்தி பிரிவின் தயாரிப்பு.